இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. ரொம்ப சந்தோஷமா பொங்கல் வச்சு குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. பொங்கல் நல்லா சாப்பிடுங்க, சங்கராத்தி சாமியை கும்பிடுங்க, எல்லாருமே ஹாப்பியா கொண்டாடுங்க. குடும்பத்தோட மழையெல்லாம் வருது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொங்கல் வச்சு எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா சங்கராத்தி சமையலுங்க. அது நாங்கள் நான் செய்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நான் துவரம்பருப்பு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அது கூட சேர்த்திடலாங்க. இதெல்லாமே பச்சையாக தான் நம்ம போடணும். இந்த சாம்பாரில் பார்த்திங்கன்னா நான் ஏழு வகையான காய் சேர்த்திருக்கிறேன். அதில் உருளைக்கிழங்கு நான் சேர்த்த மாட்டேன், ஆனால் என் மாமா அதில் கொஞ்சம் சேர்த்துன்னு சொன்னதுனால உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கிறேங்க. கத்திரிக்காயும் பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், தக்காளி காய், அதெல்லாமே காய் கூட சேர்ந்து தான். உருளைக்கிழங்கு, அவரைக்காய், வெள்ளை பூசணி எல்லாம் சேர்த்திருக்கேங்க. மெயினாக இந்த சங்கராத்தி சமையலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மொச்சக்கொட்டையும் இந்த பூசணி மஞ்சள் பூசணிக்காயும் சொல்லுவாங்க, இதுதான் மெயினாக நமக்கு தேவைப்படும். இது இருந்தால் தான் சங்கராத்தியோட சமையலுக்கே பூர்த்தி ஆகுங்க. பச்சை மிளகாய் மூணு சேர்த்திருக்கிறேன். இது எல்லாமே நம்ம அப்படியே தான் போடுறோம். சும்மா ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது குக்கர் வந்து மூடுறதுக்கு முன்னாடிங்க அரை ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் தான் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேங்க. உப்பு இதில் நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இதிலேயே பார்த்திங்கன்னா சாம்பார் தூளையும் நான் இதிலேயே சேர்த்திடுவேன். சீக்கிரமாக வேலையும் முடியுங்க. நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திக்காங்க. இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துறேங்க. அது இது கூட போட்டு கரண்டி வச்சு கலக்கி நம்ம விசில் வச்சு மூடி எடுத்துடலாங்க. ரெண்டு விசில் போட்டிங்கன்னா போதுங்க, சீக்கிரம் வெந்துருக்காய் எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் தாளிச்சிடலாங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கிறேங்க. நல்லா எண்ணெய் காய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம் தான் சேர்த்துறேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலைங்க. என்னோடய பெரிய வெங்காயமே சேர்த்துறேன்னு நினைக்காதீங்க. இப்போ மழை பெய்யறதுனால வெங்காயம் எனக்கு அதிகமாக சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துறேன். உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யலாங்க. இப்போ நம்ம காயெல்லாம் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாமே இப்போ இது கூட சேர்த்திடலாம். பாருங்க, ரெண்டு விசில் தான் விட்டேன், நல்லா வெந்துருச்சுங்க. பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டேன். நம்ம சீக்கிரமாக சமையல் செய்யணும்னா கூட இந்த மாதிரி கூட ஒரு டைம் சாம்பார் வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வேலையும் முடியும், டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் மிக்ஸி ஜாரில் தேங்காயும் சீரகத்தையும் ஒன்றா அரைச்சிருக்கிறேங்க. இது நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கலாங்க. இது டேஸ்ட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஏழு காயோட வாசம் நல்லா மணமாக இருக்குதுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதில் ஊற்றிடலாம். சங்கராத்திக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு நமக்கு இதே மாதிரி சாப்பிட்றேன்னு தோணும். இதில் பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸில் நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. தேங்காய் ஊற்றுனதையுமே இதில் கொஞ்சோன்னு வடிட்டுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் பார்க்க வேண்டாங்க, ஏன்னா நம்ம சாமிக்கு வைக்கிறதுனால எதுவுமே நம்ம உப்பு காரம் பார்க்க வேண்டாம். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது அப்படியே இருக்கட்டுங்க. இது லேசாக கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் ரெடி ஆகிட்ருக்குதுங்க. இப்போ வந்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு உருளைக்கிழங்கு வந்து வதக்கிடலாங்க. இப்போது சோம்பு நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க. கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் அப்படியே வதக்கி விட்டாங்க. இது கடுகெல்லாம் நான் போடல, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை. உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போது உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் தூள், காரத்துக்கு கொஞ்சம் இந்த கரம் மசாலாவும் சிக்கன் தூள் கலந்த மாதிரி இருக்குங்க. பொடி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்குறோம், அந்த பொடி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டு வதக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும், டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. அடுத்த ஒரு பொரியலுக்குங்க அதே வானொலி தான் வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன், கொஞ்சம் கடுகு போட்டிருக்கிறேங்க. கொஞ்சமாக பெரிய வெங்காயம் தான் போடுறேன் நான். இது லேசாக வதக்கிக்கலாம்.
கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்ட ஸ்டாக்லேயே அவரைக்காய் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி இருக்கிறேங்க, அது இது கூட சேர்த்திடலாம். இது லேசாக எண்ணெயிலே லேசாக வதக்குங்க. ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேங்க. அவரைக்காய் போட்டதுக்கப்புறம் போடுறேன், அப்போ தான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் ஏன்னா நம்ம எல்லா இதுலேயுமே இப்போது பொரியல் பண்ணுறதுனால பார்த்து தான் காரம் சேர்த்தணும். இப்போ வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிடலாங்க. அவரைக்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அவரைக்காவும் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் தேங்காய் போடுறப்போ எடுக்க முடியல, அதனால் இப்போ நான் அவ்வளோதாங்க, வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், நம்ம ரசத்துக்கும் தாளிச்சிடலாங்க. அவரைக்காய் ஒரு சைடில் வெந்துட்டுருக்கு, கடுகு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன், பூண்டு தட்டி வச்சுக்க, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு வர மிளகாய் சேர்த்திருக்குங்க. அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இது வந்து நான் எப்போவுமே நான் வீட்டில் செய்கிற ரசங்க அதிகமாக. இந்த ரசம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா தக்காளி, கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் ரசப்பொடியெல்லாம் போட்டு இந்த கரைச்சி வச்சுருக்குறேங்க. தக்காளியோடதெல்லாம் மூணு தக்காளி போட்டிருக்குறேங்க தக்காளி ரசத்துக்கு. இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளியும் தக்காளி எல்லாமே உள்ளே சேர்த்திடலாங்க. ரசப்பொடி இதில் கொஞ்சம் போட்டிருக்குறேன். இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துறேங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. இப்போது கலக்கி விட்டுறலாம். இது நல்லா கொஞ்சம் நொறக்கட்டி வரட்டுங்க. நொறக்கட்டிச்சுன்னா நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரசமும் ரெடி ஆகிடுச்சு, லேசாக கொதி வருது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே வடைச்சட்டி தான் வச்சுருக்குறேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சம் கடுகு நல்லா பொறிட்டுங்க. பொடிஞ்சதையுமே கருவேப்பிலையும் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம பூசணிக்காய்க்குங்க, மஞ்சள் பூசணிக்காய்க்கு. அதுக்கு நம்ம தாளிச்சிடலாம். இப்போது பச்சை மிளகா வந்து நான் மூணு போடுறேங்க. எப்போவுமே மஞ்சள் பூசணிக்காய் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் காரமாக போட்டுக்காங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் இதில் போட்டுடலாங்க. இது கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாக அது ஆகுங்க. ஒவ்வொரு காய் சீக்கிரம் வெந்துடும், ஒவ்வொரு காய் கொஞ்சம் லேட்டாகும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாங்க. இது கூடயே நம்ம மொச்சக்காயை சேர்த்திடலாம். இந்த மொச்ச அவரைன்னு சொல்லுவாங்க, இதையும் நம்ம இது கூட சேர்த்திடலாங்க. ரொம்ப சேர்த்த வேண்டியதில்லை, கொஞ்சமாக சேர்த்திக்காங்க. ஒரு சம்பிரதாயத்துக்காக மட்டும்தான், இது தனியாக செய்யக்கூடாது சங்கராட்டி அன்னைக்கு. பூசணிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் காய் வேகிற கொஞ்சம் இதாகுங்க. இது நாட்டு பூசணிக்காய், அதனால கொஞ்சம் லேட்டாகும். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. அரசாணிக்காய் வந்து பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க, மொத்தப்பட்ட இதெல்லாமே. இப்போ நம்ம தேங்காய் தூவி இறக்கிடலாங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கலாம். சூப்பராக வெந்துடுச்சுங்க, நல்லா மணமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சேமியா பாயசத்துக்குங்க. பாலை காய வச்சு வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பாலை ஊற்றி வச்சுருக்குங்க. இதில் சேமியா சேர்த்திடலாம். நம்ம வீட்டில் இருக்க நார்மல் சேமியா தாங்க, இது கொஞ்சம் சன்னமாக இருக்கும். நான் சேமியா மட்டும்தான் சேர்த்துறேன். இது கொஞ்சம் சேமியா நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கலாம். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க. முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்திக்கிறேன், வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துறேன். சர்க்கரை சீக்கிரம் கரைஞ்சிருங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு இதில் கிறிஸ்மஸ் முந்திரி பருப்பும் ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம். இப்போது இது நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ நம்ம இது கூட பாயசத்து கூட ஊற்றிடலாங்க. நல்லா பெருசாக பல்பு பபுன்னு வந்துச்சு பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் ஊற்றி இந்த சேமியா பாயசத்துக்கெலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் மனம் சூப்பராக இருக்குங்க. இதில் வேணால் ஆப்ஷனல் இருந்தால் தேங்காய் வேணால் கொஞ்சம் சேர்த்திக்காங்க. நான் தேங்காய் சேர்த்தலை, தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுனால நான் தேங்காய் சேர்த்தலை. நல்லா மனமாக இருக்குங்க.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சிடலாங்க. இதே பாத்திரத்தை நான் வைக்க போகிறேன், வேறு பாத்திரத்தில் நான் மாற்றலை. ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம வடை போடுறதுக்கு ரெடி ஆயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வடைங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும், அதனால தான் இது பண்ணல. அதுவும் இல்லாமல் எடுக்கவும் முடியலைங்க, டைம் இல்லை. நம்ம ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வச்சு, பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு நான் சேர்த்துலைங்க சாமிக்கு விற்கிறதுனால. இல்லைன்னா இஞ்சி பூண்டு சேர்த்து பண்ணோம்னா நல்லா மணமாக இருக்கும். நான் இஞ்சி பூண்டு சாமிக்கு விற்கணும்னு நான் சேர்த்துலைங்க. கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு சோம்புங்க, அது மட்டும்தான் சேர்த்திருக்கிறேங்க. தட்டி இந்த மாதிரி வாழையிலலாம் நான் கையில் தான் பண்ணுறேங்க. எண்ணெயில் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். முதல்ல நம்ம எல்லாத்துக்குமே வந்து சாமிக்கு எடுத்து வச்சிடலாங்க. சாப்பாடு செஞ்சதையுமே நான் இப்படி தான் எப்போவுமே பண்ணுவோம். எல்லாமே சாமிக்கு எடுத்து வச்சிடலாங்க. நம்ம என்னென்ன செய்கிறோமோ அத்தனையும் சாமிக்கு ஃபஸ்ட் வைக்கணுங்க. அளவாக அளவாக வச்சா போதுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் ரசம் எல்லாம் ஊற்றிடலாங்க. ஏன்னா இது வந்து நம்ம காலையில் நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. இது வந்து மாடுக்கும் நாய்க்கும் தான் நம்ம இதை வைக்கணும். இதை நம்ம சாமி காலையில் எழுந்திரிச்சிட்டு மொதல் வேலை கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு கூட செய்யணுங்கிறதுலாம் இல்லை. கை கால் மூஞ்சி கழுவிட்டேவும் நம்ம சாமிக்கு ஃபஸ்ட்டுக்கும் இதை வச்சதை வச்சுட்டு வந்துடணுங்க. நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம நாளும் முடிஞ்சது, இவ்வளோதான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம மன திருப்தியாக எது செஞ்சாலுமே அது நல்லா இதாக இருக்குங்க. காலையிலேருந்து எனக்கும் நிறைய வேலைங்க. காலையில் அந்த இதுக்கும் பார்க்கணும், இந்த இதுக்கும் பார்ப்போங்க. அதனால் ஒரே சேரீலேயே எடுத்துட்டேங்க. ஒரே நாளில் தான் எல்லா வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன். நம்ம சாமிக்கு வச்சிடலாங்க. இதாங்க நாங்கள் சாமி கும்பிட்றது. இதுதான் நாங்கள் எப்போவுமே செய்கிறது, சங்கராட்டி சாமி கும்பிட்றது. இதை நம்ம வீட்டில் எப்பவும் செஞ்சீங்கன்னா இந்த வருஷம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சிட்டோம்னா அடுத்த வருஷம் இதை விட ஒரு படி மேலே நம்ம சங்கராட்டி சாமி வந்து நல்ல வழி விடுவாங்க. இதில் வந்து நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வந்து நம்ம வீட்டில் வந்து குடியிருக்கிறதா ஐதீகம்னு சொல்லுவாங்க. இது கிராமப்புறவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு ஏற்பட்டாங்கன்னா ஒரே சாம்பார் ஒரே சாப்பாடு வேலை முடிச்சிடறாங்க. ஆனால் இங்கே முறப்படி இது முடிஞ்ச அளவுக்கு இது இதே நான் கம்மி தாங்க செஞ்சுருக்கிறேன். இதோட நிறைய செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் சாமி கும்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் இன்னும் எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எனக்கு வேணுங்க. என்னையும் மறந்துடாதீங்க, நானும் உங்களை மறக்க மாட்டேன்.